கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதா, என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது

இந்த தொடர் பாடத்தை படிக்க எப்பொழுதும் போல நோட்டு பயணாவோட அமர்ந்து குறிப்பிடுத்து நீங்கள் படித்து பயன்பெறும்படியாக அன்போடு ஊக்கப்படுத்துகிறோம் இந்த செய்திகள் ஒவ்வொன்றும் நமது யூடியூப் சேனலில் கிரேசியஸ் வேர்ட் என்ற நமது யூடியூப் சேனலில் பதிவேற்ற செய்யப்படுகிறது நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு பயனடையும் அன்போடு கூட நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் இந்நாளில் நம்முடைய செய்தியாளர் திருவழார்த்தை பத்திரிகை ஆசிரியரும் ஜிசிஸ் ஆஃப் அஞ்சல் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள் பிரி மாணவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் வாழ்த்து உங்களை இந்த திருபில்ல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில்லை மகிழ்ச்சி அடைகின்றேன் அருமையானவர்களே படைப்பை குறித்தும் பரிணாமமும் படைப்பும் பைபிளில் சொல்லப்பட்ட படைப்பும் ஒத்து போகாது அது பைபிளுக்கு புறம்பானது என்பதை தொடர் பாடமாக படித்து கொண்டே வருகிறோம் இன்று எட்டாவது பாடமாக மூன்றாம் மற்றும் நான்காவது நாளிலே கர்த்தர் படைத்தவைகளை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக கையில் பைபிள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆதி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பத்தொன்பது வசனங்களை குறிப்பாக வைத்துக்கொண்டு இன்றைய நாளின் பாடத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக கடவுள் மூன்றாம் மற்றும் நாலாம் நாட்களில் என்ன செய்தார் என்பதை நாம் ஆராய்ச்சி செய்வதற்காக இந்த முயற்சியை நாம் தொடருவோமாக ஒன்றாம் நாளிலே காலம் இடைவெளி பொருள் கூறுகளை உருவாக்கினார் டைம் ஸ்பேஸ் மேட்டர் இந்த காரியத்தை படைத்தார் என்று முதலாம் நாள் படைப்பை பற்றி கவனிக்கிறோம் அவைகளுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே அந்த படைக்கப்பட்டவர்கள் ஆற்றல் பெற்று வடிவத்தை பெற்று செயல்பட ஆரம்பித்தன இருண்ட மற்றும் ஒளியை சுழற்சி முறையிலே பகலும் இரவும் பகலும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று என்ற சுழற்சியை அங்கே நாம் படித்தோம் இரண்டாவது நாளிலே கடவுள் மேலே உள்ள நீரை விதானத்திலிருந்து பூமியை அடிப்படையாக கொண்ட தண்ணீரை பிரிக்கிறார் தண்ணீரை இரண்டாக பிரிக்கிறார் ஒன்று ஒரு பக்கம் கூடுகிறது பூமியை சார்ந்து மற்றொன்று மேலே அங்கே ஒன்று கூடுகிறது இதிலே வளிமண்டலத்தை உண்டாக்குகிறார் தீவிர வெப்பநிலை கூடிய வானிலை முறைகள் இல்லாமல் இருந்தபொழுது தேவன் இந்த வளிமண்டலத்தை அவர் உண்டாக்கினார் இதெல்லாம் உலகத்திலே பாவம் நுழைவதற்கு முன்பிருந்த சூழ்நிலையை இது சொல்லுகிறது மூன்றாம் நாளை நாம் கவனிக்கும் பொழுது கடவுள் பூமியில் உள்ள தண்ணீரை பூமியிலிருந்து பிரிக்கிறார் படைப்பின் மூன்றாவது நாளின் போது இந்த காரியத்தை நாம் கவனித்தோம் ஒரு நாள் என்பது இரவும் பகலும் சேர்ந்த ஒரு சுழற்சியாக சொல்லப்படுகிறது பதினொன்று பனிரெண்டாவது வசனங்கள் ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் அப்பொழுது கர்த்தர் பூமியானது புள்ளையும் விதை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின் தங்கள் தங்கள் இனத்தின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் இனத்தின்படியே விதையை பிறப்பிக்கும் கூண்டுகளையும் தங்கள் தங்கள் இனத்தின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கணிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் உழைப்பித்தது கர்த்தர் அது நல்லது என்று கண்டார் பிரியமானவர்களே பதினொன்று முதல் பதிமூன்று வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது நிலம் நீர் ஒளி மற்றும் இருள் என்று ஒவ்வொன்றாக அவர் பிரிக்கிறார் அதை நம்மாலே இங்கே தெரிந்து கொள்ள முடிகிறது மூன்றாம் மற்றும் நான்காவது நாட்களிலே நடந்த காரியம் இதுதான் இருள் மற்றும் ஒளியை பிரிக்கிறார் நிலத்தையும் நீரையும் அவர் பிரிக்கின்றார் இந்த மூணாவது நாளிலே தொடர்ந்து நடக்கக்கூடிய அடுத்த காரியம் என்னவென்றால் கிரீனரி அல்லது வெஜிடேஷன் என்று சொல்லக்கூடிய பசுமையான புல்களை தாவரங்களை புல்வெளிகளை செடிகளை மூலிகைகள் நிறைந்த செடிகளை மரங்களை பழமரங்களை விதைகளை உடைய செடிகளை அல்லது காய்களை கனிகளை அவர் உண்டாக்கும்படியாக அவர் படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூன்றாம் நாளின் தொடர்ச்சியை நாம் கவனித்துக் கொண்டே இருக்கின்றோம் பசுமையானது விதை என்று சொல்லப்படுகிறது டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அல்லவா அந்த டிஎன்ஏ அப்படின்றது இது எதை சார்ந்தது அப்படின்ற ஒரு அடையாளம் காட்டும் இன்னொன்று அந்த டிஎன்ஏ ல இருந்து அதே மாதிரி பொருள்தான் உண்டாகும் இதை ஏன் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன்னா ஒரு காலம் தாவரத்தில் இருந்து எந்த தவளையோ பாம்போ பூச்சோ பூரானோ உருவாகவில்லை ஏன்னா அதை தான் இந்த வசனத்துல படிக்க கேட்டோம் விதைகளை உண்டாக்கினார் அந்த விதையானது அவை அவைகளின்படியே அவைகளை உண்டாக்கி கொண்டே வரும்படியாக அவர் படைத்திருக்கிறார் தேவனுடைய படைப்பின் நோக்கம் ஏன் இந்த இடத்துல நாம நிறுத்தி படிக்கணும் அப்படின்னா அப்போ ஒரு செல் அமீபால இருந்து ஒன்று ஒன்னா வளர்ந்து வந்து டைனோசர் வரைக்கும் இருந்து கடைசில அதெல்லாம் போய் ஏப் என்ற மனித குரங்காகி மனித குரங்குல இருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு இந்த பரிணாமத்தை லட்சக்கணக்கான வருடங்களாக இந்த உலகம் உண்டாகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தது அப்படின்னு உலகத்தில் இருக்க மேதைகளும் அறிஞர்களும் ஞானிகளும் பேசி கொண்டிருக்கும் பொழுது பைபிள் ஆதியாகவும் அதற்கு அப்படியே எதிர்த்து செயல தெளிவான காரியங்களை பேசுகிறது அதனாலதான் அந்த விதை என்ற வார்த்தை அங்கே வருகிறது அப்ப அந்த விதைய பழங்கள்ல பூக்கள்ல அல்லது மரத்துல அந்த காயில ஏன் அந்த விதைகளை வைத்தாரே என்றால் தாவரங்களில் இருந்து தாவரங்கள் தான் தோன்றும் இன்னொன்றில் தாவரம் வரவில்லை தாவரங்களிலிருந்து இன்னொன்று உண்டாகவில்லை என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வகை என்று விதை விதை அதனுடைய வகைகளை மாறுபாடு இல்லாமல் அதிலேயே வெரைட்டி இருந்திருக்கிறது அப்படி அது உண்டாகும்படியாக விதையை உண்டாக்கினார் விதை என்பது டிஎன் ஒத்து போகக்கூடியது என்று அந்த கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம் சரி இன்னொன்று அவருடைய படைப்பை பார்க்கும் பொழுது முழு முதிர்ச்சி அடைந்த படைப்பு விளங்குதுங்களா முழு அடைந்த படைப்பை அவர் உண்டாக்கி இருக்கின்றார் பதினான்காவது பதினைந்தாவது வசனத்தை நாம் கவனிப்போம் இன்பு கர்த்தர் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர் உண்டாக கடுவது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடுவது என்றார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்லாயிற்று கடவுள் என்றார் அது அப்படி ஆயிற்று ஏன் அவர் அப்படி பிரிக்கிறார் என்று உங்களால் நாம் புரிந்து கொள்ள முடியுது பார்த்தீங்களா பூமியிலிருந்து தண்ணியை பிரிக்கிறார் வெறும் பூமியும் தண்ணியை ஒரு பக்கமும் தண்ணீர் இன்னொரு பகுதியை மேலே போய் சேரும்படியாக அவர் மாற்றுகிறார் அப்புறம் இந்த பூமியில எல்லாம் உருவாகும்படியாக அவர் செய்கிறார் அப்போ பூமியை முதல்ல நினைத்து வைத்திருக்கிறார் பிற்பாடு அதிலிருந்து ஒவ்வொன்றும் உருவாகும்படியான காரியங்களை அவர் செய்கின்றார் அவர் உண்டாக்கின பிற்பாடு அந்தந்த வகையின்படியே தொடர்ந்து இருக்கும்படியாக அவைகளுக்குள்ளே விதையை வைக்கின்றார் என்ன கடவுளுடைய படைப்பினுடைய மாட்சிமை மகிமை மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம் சரி இப்ப நாம படித்த வசனத்திலிருந்து அவர் வெளிச்சத்தை உண்டாக்கின காரியத்தை பற்றி நாம் கவனிக்கிறோம் பதினாறு பதினேழாவது வசனங்களை கொஞ்சம் கவனமாக கவனிப்போம் கர்த்தர் பகலையால பெரிய சுடரும் சிறிய சுடரும் ஒரு முக்கியமான காரியத்தை கவனிப்போம் பதினான்காவது வசனத்தை ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுள் என்றார் இப்ப வாசிக்கிற வசனத்தை கவனிங்க கர்த்தர் பகலையாள பெரிய சுடரும் இரவை ஆழ சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் கர்த்தர் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார் கர்த்தர் அது நல்லது என்று கண்டார் சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி நாலாம் நாள் ஆயிற்று நன்றாக கவனிக்க வேண்டும் ஒரு ஒப்புமையை உங்களிடத்தில் இப்பொழுது நான் உங்கள் மனதிலே கவனிக்கும்படியாக நான் பதிய வைக்க விரும்புகிறேன் முதலாம் நாளிலே வசனம் மூன்றின் படியாக கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று லைட் வெளிச்சம் உண்டாயிற்று நான்காவது நாளிலே வசனத்தை கவனிக்கும் பொழுது பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்க வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது என்றார் அப்ப வெளிச்சம் முதல்ல வந்துருச்சு அந்த வெளிச்சம் தொடர்ந்து இருக்கத்தக்கதாக அவைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய உற்பத்தி ஸ்தானத்தை முதல்ல ரெடி பண்றாரு ரெண்டாவது அதை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய சுடர்களை ஆகாய விருவிலே உண்டாக கடவது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் கவனிக்க வேண்டும் முதல்ல வெளிச்சோன்றாரு இங்க வெளிச்சங்கள் அப்படின்ற அர்த்தத்திலே சுடர்கள் பிரகாசம் என்ற அர்த்தத்திலே சுடர் என்றால் பிரகாசிப்பது பரவுவது பெருகுவது எந்த அர்த்தத்தில் வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் சரி இங்க ஒரு நிமிடம் நின்று நான் தொடர்ந்து செல்ல விரும்புகிறேன் நல்ல கவனிங்க அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருடங்களையும் ஆண்டுகளையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கிடவது என்று சொன்னார் இதை கொண்டு போய் மனுஷன் வேற எதோடையோ சேர்த்து பொண்ணு கிடைச்சாலும் புதம் கிடைக்காது அல்லது நீங்க இந்த நல்ல நாள் பார்த்து இதை செய்யணும் இந்த திசையை பார்த்து இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி மனிதன் கடவுள் எதற்காக இந்த சூரிய சந்திர அவர் படைத்தாரோ அதனுடைய மனிதர்கள் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் சரி இப்ப நம்ம அத ஆழமா படிக்க போறது இல்ல ஆனா மனதில இருக்க வேண்டும் என்பதை உங்கள் மனதிலே நான் பதிய வைக்க விரும்புகிறேன் பைபிள தப்புன்னு சொல்றதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது வேற ஒண்ணுமே இல்லை அவங்கவுங்க நம்பிக்கை யாரும் எதையும் நம்பலாம் யாருடைய நம்பிக்கையும் நாம் குறைபேசுவதற்காக இந்த ஆதி ஆமத்தை படிக்கவில்லை ஆரம்பிக்கிறவர்கள் கடைசில பைபிளை தவறு என்றும் பைபிளில் சொல்லப்பட்ட கடவுளை தவறு என்றும் சொல்வதற்கான துவக்கம் தான் இவைகள் எல்லாமாக இருக்கிறது ஆனபடினாலே யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை ஏவலும் இல்லை கட்டும் இல்லை என்ற சொன்ன வசனத்தை நான் மெதுவாக இந்த நேரத்தில் உங்கள் மனதில் பதிய வைக்க விரும்புகிறேன் அப்ப தீமை இல்லையா பொல்லாங்கு இல்லையா சாத்தான் இல்லையா அசுத்தாவி இல்லையா என்ற கேள்விகளை கேட்கலாம் இருக்கிறது இல்லை என்று அல்ல ஆனால் அவைகள் வந்தது அவைகள் நடப்பது அதன் நோக்கங்கள் எல்லாம் வேறு கடவுளுடைய பிள்ளைகளுக்கென்று கடவுளை சார்ந்த வாரல்களுக்கென்று வேதாகமத்தின் கர்த்தரை நம்புகிறவர்கள் அந்த வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கென்ற தேவனுடைய திட்டமானது வித்தியாசமானது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள இருக்கின்றோம் இதை மறந்து போய்விடக்கூடாது ஏன்னா என் கண்ணுக்கு முன்னாடி அதை நடந்துச்சு நான் பார்த்தேன் நீங்கள் இல்லைன்னு சொல்றது எப்படி அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் பொழுது அதுதான் கிறிஸ்துவின் சிலுவைக்கு முன்னும் பின்னும் கிறிஸ்துவனுடைய ரத்தத்திற்கும் அப்புறத்திலேயும் இப்புறத்திலேயும் உள்ள வேறுபாடு வாழ்வு துவங்குகிறது ஜீவன் நம்முடைய வாழ்வு வாழ்வு நித்திய நம் ஆத்மா வாழ்ந்திருக்கும்படியாக நாம் வசனங்களில் சொல்லப்பட்டவைகளை நம்ப வேண்டியவர்களாயிருக்கிறோம் சரி தொடர்ந்து கவனிப்போம் ஆதியாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஏத்தின் புத்திர நடுவிலே உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது ஏத்தியனாகிய எப்பேரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் அனைவரும் கேட்காமுக்கு மாணவர்களே ஆதியாகமத்த கடவுளுடைய படைப்பை உண்மைன்னு பேசிக்கிட்டே வர்றப்ப ஆகமத்தை ரொம்ப வேகமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பைபிள் தப்புன்னு நிரூபிக்க சொல்றவங்க சும்மா நாள் சொல்ல மாட்டாங்க சும்மா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் கதை தான் சொல்லுவாங்க கதை பேசுவாங்க பைபிள மோசம்னு சொல்றவங்க ஆதாரங்களை சொல்ல மாட்டார்கள் எதிரே நின்று கேட்கிறவர்கள் ஆதாரம் என்ன காமிங்கன்னு கேட்க மாட்டார்கள் சரி அதனால அவங்க சொல்றதெல்லாம் சரியா இருக்கும் நான் தான் சொல்லுவது என்று அல்ல யார் நம்மை பார்த்து எதை பேசினாலும் சரி குறிப்பாக சின்ன பிள்ளைகள்கிட்ட பேசுறேன் வாலிப பிள்ளைகள்கிட்ட பேசுகிறேன் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளிடத்துல பேசுறேன் நீங்கள் யாரா இருந்தாலும் சரி யார் சொன்னாலும் இதற்கு ஆதாரம் என்ன அறிவியல்பூர்வமான ஆதாரம் என்ன வரலாற்று பூர்வமான ஆதாரம் என்னவென்று கேளுங்கள் என்று உங்களை தயவோட கூட உற்சாகப்படுத்துகிறேன் அது பைபிள் பேசினாலும் சரி நம்பிக்கை என்று பேசினாலும் சரி வரலாறு என்று பேசினாலும் சரி ஆதாரத்தை தேட வேண்டும் என்பதை உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன் சரி கவனிப்போம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இதை நம்பாதவர்கள் அதாவது பைபிளை எதிர்க்கிறவர்கள் அல்லது நாஸ்திகர்கள் என்று சொல்லக்கூடிய ஆஸ்திகத்திற்கு கடவுள் நம்பிக்கைக்கு எதிராய் உள்ளவர்கள் என்ன பேசினாங்க என்ற ஒரு கூட்டம் உலகத்தில் வாழ்ந்ததே இல்லை என்று சொல்லி அவர்களை ஆங்கிலத்தில் அப்படிப்பட்டவர்கள் வாழவே இல்லை அவர்கள் இல்லை அதை பத்தியெல்லாம் பைபிள் சொல்லுதுன்னா அப்ப பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லாமே கதையும் கற்பனையும் என்று பேசினார்கள் ரொம்ப நாட்களாக அப்படித்தான் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் சமீபத்திலே என்ன நடந்ததே என்றால் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி ஏத்தியர்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது அந்த ஆதாரத்தை அகழ்வாராய்ச்சியில் எக்ஸ்பேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா ஆர்கியாலஜி புதை பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பூமியை தோண்டி கண்டுபிடிக்கிறவங்க இப்படி ஒரு கூட்டம் இருந்தது இவர்கள் யார் என்ற ஆதாரத்தை தேடின பொழுது பைபிள்ல மாத்திரம்தான் அதற்கு ஆதாரம் இருந்தது அப்ப வெளியில இவங்க கண்டுபிடிச்சதுக்கு ஆதாரமாக அவர்கள் பைபிளை தேடி வேண்டி இருந்தது பைபிளை நம்புங்கள் பைபிள் கடவுளுடைய வார்த்தை அதற்கு ஆதாரம் இருக்கிறது அது யாரையும் கட்டாயப்படுத்தி ஏமாற்றாக அதாவது பிரெயின் வாஷ் பண்ணி மூலச்செலவ பண்ணி யாரையும் பைபிள் தன்னை நம்பும்படியாக அது சொல்லுவதில்லை கேள்வி கேட்க சொல்லுகிறது கேள்வி கேட்டு பதில் சொல்ல சொல்லுகிறது இதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் சரி இப்பொழுது படிப்பை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம் நாள் நான்கு சூரியன் சந்திரம் நட்சத்திரங்கள் சூரியனும் சந்திரனும் ஒளி கொடுப்பவைகள் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களை விட பெரியவைகள் நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரே மாதிரியானவைகள் அவருடைய படைப்பிலே இப்ப இந்த வான லோக உடல்களின் நோக்கம் என்ன அப்படின்றத நாம் கவனிக்கும் பொழுது இரவு பகல் என்ற வெளிச்சத்தை தொடர்ந்து கொடுப்பதற்காக அல்லது அவைகளின் வித்தியாசத்தை காட்டுவதற்காக அவைகள் படைக்கப்பட்டன அவைகள் உண்டாக்கப்பட்டன மறந்து போய்விட வேண்டாம் சங்கீதம் பத்தொன்பது ஒன்று இரண்டாவது வசனத்தை பார்க்கலாம் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை போடுகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது இந்த படைப்பு கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக உண்டாக்கப்பட்டவைகள் வானத்தையோ சூரிய சந்திரனையோ நட்சத்திரங்களையோ பார்த்து அவைகளை கும்பிடுவதற்காக அல்ல அதை படைத்தவருக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்று அவரை மகிமைப்படுத்தும்படியாக கடவுள் புல் பூண்டுகளையெல்லாம் படைத்தார்ன்னு நான் சொன்னேன் அல்லவா அதில் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துவிட்டு தொடர்ந்து நாம படிக்கிறதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தலாம் இந்த இந்த வெஜிடேஷன் சரிங்களா புல்வெளிகள் தாவரங்கள் அப்படின்றத மூன்று வகையில இந்த பைபிள் படைப்பை பேசுகிறது ஒன்று தரையில் பரவி மறைந்து வளரக்கூடிய தாவர வகை ஒன்று அது ஒரு வகை தாவரங்கள் இன்னொரு வகை தாவரம் மூலிகைகள் புதர்கள் பூக்கள் இவைகள் சார்ந்த அடுத்த வகை தாவரங்கள் ஹெர்பல்ஸ் என்று சொல்லி சொல்வார்கள் அடுத்தது ட்ரீஸ் மரங்கள் பல மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் பெரிய பெரிய செடிகள் இவைகளில் விதைகளும் சேர்ந்து உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அந்த படைத்தவருடைய மகத்துவம் எவ்வளவு பயங்கரமானது ஏனென்றால் அது தொடர்ந்து இனப்பெருக்கம் செய்யும்படியாக அவை வளர்ந்து பெருகும்படியாக அவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது பிரிய மாணவர்களே நிறத்தில் உடையில ஆரோக்கியத்தில் வடிவத்தில் வகைகளை பற்றியும் நாம் பார்க்கலாம் ஆனால் இங்க இருக்க புல்லுக்கும் அங்க இருக்க புல்லுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஆனால் இது வேறு அது வேறு செங்குத்தாக வெற்றிக்கலாக பார்க்கும் பொழுது என்ன உங்க மனசுல மீண்டும் பதிய வைக்க விரும்புகிறேனே என்றால் எந்த தாவரமும் விலங்குகளை உருவாக்க முடியாது அப்படி கடவுள் அவைகளை படைக்கவில்லை என்பதை நமக்கு சொல்லுகிறது அதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் சங்கீதம் நூற்றி நான்கு பத்தொன்பதை கவனிக்கலாம் சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார் சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும் கவனித்தீர்களா இந்த காலங்க மாறுபடுகிறது அல்லவா குளிர்காலம் கோடை காலம் வசந்த காலம் பனிக்காலம் என்று மழைக்காலம் என்று காலங்கள் மாறுகிறதே அவைகளை தெரிந்து கொள்வதற்காக அவர் அவைகளை படைத்திருக்கிறார் அப்ப அந்த படைத்தவரை எவ்வளவு மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் யோசுவா பத்தாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்றாவது வசனங்களில் கர்த்தர் எமோரியரை இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரேவியலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிவியன் மேலும் சந்திரனே நீ ஆயிரம் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துக்களுக்கு நீதியை சரி மட்டும் சூரியன் தரித்தது சந்திரன் நின்றது இது யாசையரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது கவனித்தீர்களா இவைகள் அடையாளங்களுக்காக காலங்களை குறிப்பதற்காக மணி நேரங்களை குறிப்பதற்காக படைக்கப்பட்டவைகளாக இருக்கிறது விட நாம் படைத்தவரை வணங்க வேண்டியவராக இருக்கிறோம் நாம் யாரை கும்பிட வேண்டும் யாரை வணங்க வேண்டும் யாரை தொழுது கொள்ள வேண்டும் அல்லது யாரை ஆராதிக்க வேண்டும் படைப்புகளை அல்ல படைத்தவரை என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது மத்தியோ இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டாவது வசனங்களிலே ஏறோது ராஜாவின் ஆட்களில் கிழக்கிலிருந்து வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் பெரிய மாணவர்களே மீண்டும் மீண்டும் உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிற முயற்சி இதுதான் இதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம் இவைகள் எதற்காக என்றால் காலங்களையும் நேரங்களையும் ஆண்டுகளையும் கணக்கிடுவதற்காகவே ஒழிய வேறு காரியத்திற்கல்ல அவர் எப்படி படைத்தார் என்பதை இவ்வளவு கவனமாக நாம் மூன்றாவது நான்காவது நாட்களிலே அவர் எவைகளை படைத்தார் என்றும் அவைகள் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றும் ஒவ்வொன்றும் முழுமையாக படைக்கப்பட்டன வகைகளின்படியே படைக்கப்பட்டன ஒரு டிஎன்ஏலிருந்து இன்னொரு டிஎன்ஏ உருவாகவில்லை அவை அவைகளின் வகைகளின்படியே உண்டானன இது யுகங்கள் அல்ல காலங்கள் அல்ல நாட்கள் என்பதை மீண்டும் மீண்டும் உங்கள் மனதிலே நான் பதிய வைக்க முயற்சி செய்கிறேன் உலகம் தோன்றி லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆனது என்று சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஒளி கதிர் பூமியை அடைவதற்கு மில்லியன் கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளை எடுத்துக்கொண்டன என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஆனால் படைத்தவர் அவர் சொன்ன கட்டளையின்படி உடனே அவைகள் தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டன ஆனபடியினாலே இந்த உலகம் இளமையான உலகமே ஒளிய மிக பழமையான மிக மிக வயதான லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆக உள்ள ஒரு உலகம் என்ற போதனை பைபிளுக்கு விரோதமானது என்பதை உங்கள் மனதில மீண்டுமாக வேதம் பதிய வைக்க முயற்சி செய்கிறது அதில் நாம் கவனமாக இருக்கும்படியாக உங்களை அன்போட கூட நான் கேட்கிறேன் மீண்டும் சுருக்கமாக சொல்லி இந்த நாளின் பாடத்தை நிறைவு செய்கிறேன் அடுத்த பாடத்திலே தொடர்ந்து படைப்பை பற்றி நாம் படிக்க இருக்கின்றோம் முதல் நாளிலே நேரம் இடைவெளி பொருள் ஒளி இருள் என்ற சுழற்சி இரண்டாம் நாளிலே நீர் காற்று மண்டலம் நீர் மேலடுக்கு வாட்டர் அட்மாஸ்பியர் வாட்டர் கேனபி இவைகளை அவர் படைக்கிறார் மூன்றாம் நாளிலே வாட்டர் அண்ட் லேண்ட் செப்பரேட்டட் நீரும் நிலமும் பிரிக்கப்பட்டது அடுத்தபடியாக தாவரங்கள் நான்காம் நாளிலே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் படைக்கப்பட்டது பெரிய மாணவர்களே தொடர்ந்து கர்த்தருடைய படைப்பை குறித்து பைபிள் சொல்லுவதை கவனமாக படிப்போம் நம்முடைய குடும்பத்து பிள்ளைகளுக்கு இவைகளை ஆழமாக சொல்லிக் கொடுப்போம் சிறுவர்களின் விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேதாகமத்துக்கு திரும்புவோம் பைபிளுக்கு திரும்புவோம் துவக்க முதல் நாம் மீண்டும் குடும்பமாக அமர்ந்து படிப்போம் உன்னதத்தின் தேவன் படைத்தவர் வல்லமையுள்ள படைப்பாளி சர்வ வல்லமையுள்ள படைப்பாளி சர்வ ஞானமுள்ள படைப்பாளி எங்கும் நிறைந்திருக்கிற படைத்தவராகிய அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் புகழும் ஆட்சிமையும் அவர் படைத்தவைகள் அவருக்கு உண்டாக்கி கொடுப்பதைப் போல நாமும் அவருக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் கிறிஸ்தேசவின் மூலமாக சபையின் மூலமாக நித்திய நித்திய காலமாக நாம் அவருக்கே உண்டாக்கி கொடுப்போமாக ஆமே ஜோ சிவம் எங்களை நினைசிக்கிற பரலோகத்தில் வாசிக்கிற இறக்கமும் நல்ல பிதாவே இந்த அண்ட சராசரங்களையும் அதிலுள்ள யாவற்றையும் நீர் படைத்த உண்மைய மகா மேன்மையும் உங்களுடைய வல்லமையும் நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நீர் ஒவ்வொரு நாளும் படைத்தவைகளை நாங்கள் அறிந்து எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளும்படியாக இந்த பாடங்களை எங்கள் மத்தியில கொண்டு வந்த தயவுக்கா நன்றி கேட்ட ஒரு சத்தியத்தினாலே நாங்கள் பலனடைந்து மயமே அவாள எங்களை ஆசீர்வதியும் ஐயா இல்லாமல் ஆண்டவர் இயேசு முனைஞ்சு வீக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவா வேறும் கையனாகவும் கண்டு கொள்ளலாகுமா ஆத்துமா கட பேரில் வாஞ்சை வைத்திராமல் சோம்பலாய் காலங்கழி தோர நாள் தூக்கிப்பா நிற்பந்தமாய் தேவரே கை தாங்க சேற்றும் சாவு கஞ்சி கலங்கேன் ஆயினும் நான் வேளன் காண உழைக்காமல் போயினே கரையேறி உம்ம நீர்க்கும் போது ரேட்சகா ாமல்லனற்று வேக்கப்பட்டு போனேனோ வாழ்நாள சென்று போயிற்றேயோ மோசம் போனேன் வீட்ட நன்மை அழுதாலும் வறுமோ உற்சாகத்தோடு எழும்பி பிரகாசிப்பே ஆத்துமாக்கள் இயேசுவண்டை வந்து சேர உழைப்பீர் பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அறிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பேட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று நீங்கள் ரட்சிக்கப்பட என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து தெரு பார் ஒன் பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் வார்த்தை தபால் எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு